சினிமாக்காரவங்க கம்மியாக வந்திருக்காங்க, ஆனால் வந்து சொந்தக்காரவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர் மேலே உள்ள பாசத்தினால எல்லாருமே கண்ணில் தண்ணி இருக்குது. எல்லாருக்குமே இந்த வந்திருக்கவங்க எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி இருக்கிறத பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. இது எப்போதுமே வந்து முன்னாடிலாம் ஃபிலிம் இருக்கும், ஒரு 400 அடி ஃபிலிம் வந்து 17,000 ரூபா பார்த்து பார்த்து எடுப்போம். நாங்கள் ஒரு ஃபைட் எடுக்கணும் கூட ஒரு ஷார்ட் ஒரு 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணிக்குவோம். இப்போ வந்து டிஜிட்டலுங்கிற முறையில் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள்லாம் வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட சாய்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி ஹீரோவாக பண்ணியிருக்கவர் வந்து ஹீரோயினை மட்டும் ரெண்டு பேரும் கூட்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்கன்னு கூட்டு வரல சார் நான் சொன்னார். எங்கே இருக்காரு இளங்கம் இங்கே ஹீரோ இங்கே இருக்காரா? அண்ணன் கூட ரெண்டு ஒரு பொண்ணு வந்து மூணு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு, பொட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நானும் எங்கேயாவது பக்கம் திரும்பி பார்ப்பாரு பக்கம் திரும்பி கடைசி வரைக்கும் பார்க்கல. நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் திரும்பி பார்க்கலன்னு கேட்டேன். இல்லை இல்லை திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க. நல்ல படம் கட்டு சொன்னோன்னு தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஷார்ட்டில் பார்க்காம தெரியுது, ஐயோ பார்க்காம விட்டவே எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு. எங்கள் அப்போலாம் ஜஸ்டின் புரட்சி தலைவர் விட்ட போது வர ஜஸ்டின் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பீரமான தோட்டம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என்ன பாட்டு பாடியிருக்காரு, எனக்கு கூட பாட்டு பாட வருமா தெரியல. 1300 படங்களை பாடினிருக்கேன், எனக்கு பாடணுன்னு நல்லா பாடியிருக்காரு. இது வேற அந்த டான்ஸ் அப்படியே ஆடி ஆடி அந்த பொண்ணை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓரம் தள்ளுறாரு. இதில் இருக்க அத்தனை பேரும் தமிழை வணங்குங்க, தாய்மொழியான தமிழை வணங்குங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உதித்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி வந்து உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி தமிழ் எங்கே ஒழிச்சு ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சைனாவில் போக கூட கல்வெட்டில் அம்மானு எழுதியிருக்காங்களாம். ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தொட்டா சினிங்க படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்த விட மேலே எல்லாம் பாசத்தில் இருக்காங்க. ஒரு அன்பு எல்லாரும் உள்ளத்துலேயும் அன்பாக இருக்குது. சினிமாக்காரவங்க கம்மியாக வந்திருக்காங்க, ஆனால் வந்து சொந்தக்காரவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. அவர் மேலே உள்ள பாசத்தினால எல்லாருமே கண்ணில் தண்ணி இருக்குது. எல்லாருக்குமே இந்த வந்திருக்கவங்க எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி இருக்கிறத பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. இது என்ன பேசுறதுன்னு எனக்கு கூட புரியல, அந்த அளவு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நிச்சயமாக இத்தனை அன்பு உள்ளங்கள் இருக்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அம்மா அவங்க இதெல்லாம் பேசும்போது அவங்க அழுதுட்டாங்க. ஒரு டீச்சர் அவங்களை எல்லா விஷயமும் தெரியும், பட் அவங்களே அழுதாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு தாய் உள்ளங்கிறது அதுதான், தாய் வந்து வெதுக்க நிகரில் அதனால் அவங்க அழுதாங்க. அப்புறம் இந்த படம் இளங்கோவன் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப நண்பர்கள் ஆதரவோடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த படமும் நீங்கள் பண்ணுங்கள். படம் வந்து எப்போதுமே வந்து முன்னாடிலாம் ஃபிலிம் இருக்கும், ஒரு 400 அடி ஃபிலிம் வந்து 17,000 ரூபா பார்த்து பார்த்து எடுப்போம். நாங்கள் ஒரு ஃபைட் எடுக்கணும் கூட ஒரு ஷார்ட் ஒரு 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணிக்குவோம். இப்போ வந்து டிஜிட்டலுங்கிற முறையில் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள்லாம் வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட சாய்ஸாக தான் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணி படத்தை ஹிட்டு பண்ணணும், படம் ஜெயிக்கணும். ஜெயித்தா மட்டும்தான் அந்த சினிமா உலகத்தில் வந்து மதிப்பாங்க, இல்லைன்னா எத்தனை படம் எடுத்தாலும் அது வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதனால் படத்தை நல்ல முறையில் நீங்கள் பண்ணுறதுக்காக எல்லோருக்கிட்ட ஆலோசனை பண்ணி நீங்கள் பண்ணணுன்னு இளங்கோவனவர்களை கேட்டுக்கிறேன். அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்ல நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. தொட்டா சினிங்கிறதே வந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க எல்லாம் ஒரு பாசமாக இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி ஹீரோவாக பண்ணியிருக்கவர் வந்து ஹீரோயினை மட்டும் ரெண்டு பேரும் கூட்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்கன்னா கூட்டு வரல சார் நான் சொன்னார். எங்கே இருக்காரு இளங்கம் இங்கே ஹீரோ இங்கே இருக்காரா? அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வரலன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு ஹீரோயினை வந்துட்டாங்க, அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்லி வேணான்னு சொல்லி கூட அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார் பின்னாடி இருக்கேன், வந்து ஹீரோட ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, சந்தோஷம் சார், நல்லா நடிச்சிருந்தீங்க. அது இல்லாமல் அன்னக்கொடி நடிச்சிருந்தா பாருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியம். அன்னக்கொடி ரெண்டு ஒரு பொண்ணு வந்து மூணு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு, பொட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நானும் எங்கேயாவது பக்கம் திரும்பி பார்ப்பாரு பக்கம் திரும்பி கடைசி வரைக்கும் பார்க்கல. நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் திரும்பி பார்க்கலன்னு கேட்டேன். இல்லை இல்லை திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க. நல்ல படம் கட்டு சொன்னோன்னு தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஷார்ட்டில் பார்க்காம தெரியுது, ஐயோ பார்க்காம விட்டவே எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் அந்த எங்கள் அண்ணன் கொடிதான் இருக்காரு, எங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருந்துச்சு.
அப்புறம் பார்த்தா மீசை முறுக்கிட்டு ஒருத்தர் வந்தார் பார்த்துங்க, கண்ணன் சார். அவர் வந்து ஒரு அஜான பகவான தோற்றம். எங்கள் அப்போலாம் ஜஸ்டின் புரட்சி தலைவர்கிட்ட மோத வர ஜஸ்டின் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பீரமான தோற்றம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என்ன பாட்டு பாடியிருக்காரு, எனக்கு கூட பாட்டு பாட வருமா தெரியல, 1300 படம் கூட பாடினிருக்கேன், எனக்கு பாடணுன்னு நல்லா பாடியிருக்காரு. இது வேற அந்த டான்ஸ் அப்படியே ஆடி ஆடி அந்த பொண்ணை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓரம் தள்ளுறாரு. உண்மையில் பெரிய விஷயம் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து நிறையா படம் பண்ணி இப்போ தான் இனிய ராஜானி மாற்றிட்டு உடனே ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையில் நம்பிக்கை வெற்றி பெறும், எப்போதுமே எப்போதுமே நம்பிக்கை தான். ஆனால் அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள், லேடிஸை பராமரிக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு. நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி முடிய வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு வேறு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நிறைய இது வைப்பாங்கல்ல விக்கு, என்னடா அதே விக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் நானும் கேட்டேன், இல்லை சார் ஒரிஜினலுங்கிறது தான் அப்படி அப்படி பரத்தி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, ஓகே. ஒரே நாளில் வந்து பாட்டு போட்டு பாடலே பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இன்னும் ரெண்டு நாளை ட்ரை பண்ணால் இன்னும் பெரிய ஹைலைட்டாக ஒரு பாட்டு எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு திறமை இருக்குது, நிச்சயமாக அந்த திறமைகளை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. அருந்ததராஜ் வந்து சொன்னார், நான் வந்து 30 சீரியல் கிட்ட பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. 30 சீரியல் பண்ணுறதுக்கு 30 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் யார் உங்களை படத்துக்கு கூப்பிடுவாங்க? சீரியல்லே ஃபுல்லாக இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தானே கூட கூப்பிடுவோம் நாங்கள். அவர் சீரியல்லே 30 சீரியல் பண்ணிட்டேன், இன்னும் 5 சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறாரு. அவர் வயசே 52 வயசா சார்? 52 வயசு வரும், கரெக்டாக சொல்லிட்டேன். 52 வயசில் 40 சீரியல்னா வருஷத்துக்கு ஒரு நாள், அப்போ குழந்த 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ எங்கே நீங்கள் வந்து படத்துக்காக வந்து இப்போ முயற்சி பண்ணப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ரோட்டில் படுத்திருந்தேன், போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க, சினிமாவில் இருக்கேன்னு சொல்லி அப்புறம் விடுவாங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஏன்னா இது எக்கு கோட்டையாக இருந்துச்சு முதல்ல, இப்போ சாதாரண கோட்டையாகிடுச்சு. யார் வேணாலும் படம் பண்ணலாம், திறமைசாலி எப்போ வேணாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு. நிச்சயமாக நான் வந்து நீங்கள் சீக்கிரம் வாங்க சார், ஏன்னா வரணும். நீங்களாம் நிறையா திறமையாக நிறையா சீரியல்ஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்கீங்க, மக்கள் இப்போ குறிப்பாக பெண்கள் மனதை கொள்ளையடிச்சிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பின்னாடி எல்லாருமே உதவி புரிஞ்சவங்க, இப்போ சார் வந்து கூட பேசினாங்க, ரொம்ப நல்லா அருமையாக பேசுவாங்க. அப்போ டாக்டர் சார் வந்து அடுத்த படம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க நினைக்கல, குண சார் அவரும் சொன்னார். பெரிய விஷயம், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அடுத்த படம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம் சார். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த படம் கொடுங்க, ஏன்னா நல்ல வார்த்தை. இது வந்து எனக்கு வந்து சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மாதிரியே தெரியல, இது ஒரு குடும்பத்தில் ஃபங்க்ஷனுக்கு. என்ன நிறைய பேர் இந்த இதில் கூப்பிட்டு போவாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏன்னா எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் விஷயத்துக்கு வந்தமோங்கிற மாதிரி ஒரு தோணிருச்சு எனக்கு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி வந்து 36வது கல்யாண நாள் எனக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்றைக்கி வரதா வேண்டாமணி கூட நினச்சி ஊருக்கு ஊரில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு கோயிலுக்கு போனால் எங்கள் ஒய்ஃப் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டாங்க, இல்லை சாமியை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா. ஏன்னா என்னை வளர்த்தது சினிமா தானே, அதான் எனக்கு சாமி சினிமா தான், அந்த சினிமாவை தான் அந்த சாமியை தான் பார்க்க போகிறேன். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போங்க வரீங்க கோயிலுக்கு போகணுன்ட்டு. ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. இது ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு பேர்னா நம்ம பேரரசர் சார் சொல்லிட்டாரு, மாஸ்டருக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள்ன்ட்டு. அன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் சார் தான் கல்யாணம் நாள், எனக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் நாள். ஏன்னா 1984 எனக்கு மேரேஜ் ஆச்சு, இன்றைக்கி தான் மேரேஜ் நாள். அதனால் எனக்கு அதை விட எனக்கு வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முக்கியமாக தெரிஞ்சதுனால தான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன குறைகள் நான் வந்து டைரக்டர் சொன்னேன், அதை வந்து நீங்கள் திருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை திருத்திட்டீங்கன்னா இன்னும் படம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குங்கிறது ஆமாம் என்னோடய இது. ஏன்னா எனக்கு எல்லாமே என் குழந்தைங்க தான், எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும், யாருமே ஊனமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வித்தைகளும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா முன்னாடி தான் ஃபிலிம் திருப்பி எடுக்கணும், அது கஷ்டம். இப்போலாம் அப்படி கிடையாது, ஈஸியாக ஒரு நாள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா. இப்போ நான் கூட படம் எடுத்து முடிச்சு எடிட்டிங் முடிச்சு 3 பேட்ச் ஒர்க்கே போட்டிருக்கேன். ஏன்னா நானும் தப்பாக எடுத்திருக்கேன், அதை திருப்பி பேட்ச் ஒர்க் போட்டிருக்கேன். அதனால் ஒரு இதில் எல்லாருமே பெருசாக எடுத்துட முடியாது, யாருமே சின்னதாக எடுக்க முடியாது, எல்லாரும் திறமைசாலிக்கு தான். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு படத்தை பண்ணி இந்த இடத்துல நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே சபாஸ் போகணும். ஒரு ஒரு திருமணமாகி மாதமாகி குழந்தை உண்டாகி அந்த குழந்தைக்கு வந்து இந்த வளைக்காப்புலாம் நடத்தி அந்த வளைக்காப்பில் ஆனா பொண்ணானே தெரியாமல் இன்னைக்கு பிரசவம் பண்ணுற டேட்டில் நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலி உண்டு, அந்த வலி உங்களுக்கும் இருந்திருக்கும், அந்த ஹீரோக்கும் இருந்திருக்கும், அந்த படம் தயாரிச்சு அத்தனை பேருக்கும் இருந்திருக்கும், இந்த டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் இருந்திருக்கும். அந்த வலி இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஏன்னா சொந்தக்காரவங்கெல்லாம் உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்க. பிரசவம் சீக்கிரமாக நல்லபடியாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நல்லா பிரசவம் பண்ணுவாங்களா, அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி, அந்த நார்மலாக அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு எல்லாருக்கிட்டையும் உங்கள் கைத்தட்டலோட
கேட்டுக்கிறேன். நிச்சயமா அது நடக்கும். எல்லாரும் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பி தானா? அம்மா தான் முதல்ல சொல்றாங்க அம்மான்ட்டு. நீங்களாம் லேட்டு, ரொம்ப லேட்டு. ஓகே, எனிவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, எப்போதுமே நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தாயையும் வணங்குங்க. ஒவ்வொரு தாயும் தன் வயிற்றுல கருவறை வச்சிருக்காங்க. அந்த கருவறையிலிருந்து வெளியே வர நம்ம அந்த தாயை எந்த காலத்திலையும் மறந்துட்டோம்னா அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அந்த தாயை வணங்குங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை வந்து தான் உயிர் போனாலும் சரி, நம்ம பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தந்தையை வணங்குங்க. அந்த தந்தை சொல் மிக்க மந்திரங்களை சொல்லுங்க. இதில் இருக்க அத்தனை பேரும் தமிழை வணங்குங்க. தாய்மொழியான தமிழை வணங்குங்க. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உதித்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி வந்து உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி, தமிழ் எங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சைனாவில் போக கூட கல்வெட்டில் அம்மானு எழுதியிருக்காங்க. அதுப்போ நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ பெரிய முக்கியமானவன் அப்படிங்கிறத பார்த்துங்க. சைனானால் தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ சைனாவில் தான் அந்த இன்னொரு பொட்டி தூக்கிட்டு சாப்பாடு கொண்டு போகிறாங்களே, அந்த சாப்பாடு அவன் தான் கொடுக்குறான். அந்த சாப்பாடை இதில் பார்த்து செல்லில் பார்த்து நம்ம என்ன சாப்பிட்ணும் அவன் முடிவு பண்ணுறான். அது மாதிரி பண்ணாங்க. நம்ம ஊரில் கூழ், கம்பங்களி, இந்த சகப்பரிசி இதெல்லாம் சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் இருப்போம். இப்போ அம்மாவுக்குலாம் என்னம்மா வயசு? 72. எப்படி இருக்காங்க பாருங்க, கை தட்டுங்க அவங்களுக்கு. 72. அம்மா நீங்கள் என்ன கம்பங்களெலாம் குடிச்சிருப்பீங்களா பாருங்க. நானும் கம்பங்களி குடிக்கிறேம்மா. 67. ராகி அதான் கம்பு. ராகியும் குடிப்பேன். ராகி கம்பு எல்லாம் தான். உளுந்து அப்புறம் வந்து மாதிரி பயிர் வகைகள். பயிர் வகைகள் சாப்பிட்டீங்கன்னாக்க இந்த போட்டு என்ன பீச் அவருமா சொல்கிறாங்களே, எருமை சாணி மாதிரி இருக்குமா, இந்த சாணியை தட்டி வைப்பாங்க எங்கள் ஊரில், அது மாதிரி இருக்கு. அதை பிச்சு பிச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் ஆக்கிற சாப்பாடு சாப்பிடுங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் வெளியில் சொல்லுவாங்க. எதுவுமே அவன் தொழிலுக்காக தான் பண்ணுறது, குடும்பத்தில் சாப்பிடுங்க. முன்னாடிலாம் வந்து ஹோட்டலில் காலியாக கிடக்கும். இப்போ எல்லா ஹோட்டலும் ஒரு 100 பேர் கியூவில் நிற்கிறான். நான் கூட நான் அது ஊருக்கு போயிருந்தேன். பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு குழு பேர், இந்த கல்யாண வேலை சீக்கிரம் எழுந்து சாப்பிடுங்கிற மாதிரி. ஏன்னா அது அநியாயமாக இருக்குது இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா எங்கன்னா ஊருக்கு போனால் சாப்பிடலாம், வீட்டில் நம்ம சாப்பிட்றதில்ல. நான் வீட்டில் இருந்தால் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட மாட்டேன். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே வீட்டில் குடும்பத்தில் ஆக்கிறத சாப்பிடுங்க. ஹீரோவோட ஒய்ஃப் கூட சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆச்சுன்னு, வேற எங்கன்னா சாப்பிட்றாரு பார்த்துங்க. அதான் ஹோட்டலில் வேற எங்கன்னா சாப்பிட போகிறாருன்னு சொன்னேன். சாப்பிடும் இல்லையா, நீங்கள் சாப்பிட்றதே இல்லையா ஹோட்டலில், ஹோட்டலில் சாப்பிட்றதே இல்லையா, 2 மாதம் எங்கே சாப்பிட்றீங்க? ஜூஸ் கூட தப்பு தான் சார், அது கூட வீட்டில் போய் குடிங்க. ஆக இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மாதிரி தமிழ், அதாவது எங்கே பார்த்தாலும் வணக்கம்னு சொல்லுங்கள், அம்மானு சொல்லுங்கள், அப்பான்னு சொல்லுங்கள், மம்மின்னு சொல்லாதீங்க. மம்மின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அடக்கம் பண்ண பாடி தான் பேர் மம்மி. அதனால் மம்மின்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க, அம்மானு சொல்லுங்கள். அந்த தாய்மொழி அம்மானு சொல்லும்போது அவ்வளோ அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்கே தீர்வா. நன்றி, வணக்கம். ஜேவி டிவி பரங்கும் பரவட்டும் தமிழ்.